யூடியூப் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி டெலிகிராமில் ஜாயின் பண்ணிக்கோங்க. அப்படியே பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருங்க. தினமும் காலை 5 மணிக்கு நம்ம பொது அறிவு தேர்வு எழுதிட்டுருக்கோம். வாங்கம் தேர்வு எழுதலாம். போட்டித் தேர்வு வெற்றி பெற்று நடத்தக்கூடிய இந்த அகாடமியை பொறுத்தளவு உங்களுக்கு அனைத்து விதமான போட்டித் தேர்வுகளுக்கும் இலவச ஆன்லைன் வகுப்புகள், இலவச ஆன்லைன் மெட்டீரியல்ஸ், இலவசமாக ஆன்லைன் தேர்வுகள் வழங்கிட்டுருக்கோம். ஸோ அனைவருமே வெற்றி பெறுவதற்கு நீங்கள் இந்த வாய்ப்புகள் அனைத்தையும் பயன்படுத்தி கொள்ளுங்க. இனிய காலை வணக்கம் நண்பர்களே, நாம் முதல் கேள்வியை பார்க்கலாம். எல்பிஜி என்பது எதன் கலவை ஆகும்? எல்பிஜி என்பது எதன் கலவை ஆகும்? ஆப்ஷன் ஏ ப்ரோபென், ஆப்ஷன் பி பியூட்டேன், ஆப்ஷன் சி ஹைட்ரோ கார்பன், ஆப்ஷன் டி மேற்கண்ட அனைத்தும். ஸோ இந்த 4 ஆப்ஷனில் எது சரியான பதில், ஏஆ பிஆர் சிஆர் டிஆர், அதை மட்டும் நீங்கள் ஆன்சராக அனுப்பினா போதும். ஏன்னா இதே டைம் தான் உங்களுக்கு எக்ஸாம்லேயே ஆகும். ஏன்னா ஆன்லைன் எக்ஸாம் தான் இப்போ வந்து நம்ம எழுதிட்டுருக்கோம். ஸோ ரெண்டுமே சேம் டைம் வர மாதிரி தான் இருக்கும். இது ஒரு லைவ் டெஸ்ட். டெய்லி தினசரி உங்களுக்கு 3 தேர்வுகளும் வந்துட்டுருக்கு. காலையில் 5 மணிக்கு உங்களுக்கு பொது அறிவு, மதியானம் 1 மணிக்கு பொது தேர்வு, 7 மணிக்கு பொது தமிழ். ஸோ தொடர்ந்து நீங்கள் எழுதிக்கிட்டே இருங்க. ஓகே, ஆன்சர் பார்க்கலாம். மேற்கொண்ட அனைத்தும் ஆப்ஷன் டி தான் சரியான பதில். ஆன்சர் வெரிஃபை பண்ணிக்கோங்க, கரெக்டாக இருந்தால் மார்க் போட்டுக்கோங்க. ஓகே, அடுத்து 2வது கேள்வி, சோடியம் எந்த அமிலத்துடன் மெதுவாக வினைபுரிகிறது? ஆப்ஷன் ஏ கந்தகம், ஆப்ஷன் பி ஹைட்ரோக்ளோரிக், ஆப்ஷன் சி சிட்ரிக், ஆப்ஷன் டி அசிட்டிக். ஸோ அந்த 4 ஆப்ஷனில் எது சரியான பதில்? ஆன்சர் பார்த்துடலாமா ஃப்ரெண்ட்ஸ்? அசிட்டிக், ஆப்ஷன் டி தான் சரியான பதில். ஆன்சர் வெரிஃபை பண்ணிக்கோங்க, கரெக்டாக இருந்தால் மார்க் கொடுக்கோங்க. அடுத்து விறுவிறுன்னு எழுதிடலாம் காலை தேர்வு. 3வது கேள்வி, குளோரினை விட வினைத்திறன் மிக்கது எது? ஆப்ஷன் ஏ கார்பன், ஆப்ஷன் பி சல்ஃபர், ஆப்ஷன் சி குளோரின், ஆப்ஷன் டி அயோடின். ஸோ அந்த 4 ஆப்ஷனில் எது சரியான பதில்னு அனுப்புங்க. ஏஆர் பிஆர் சிஆர் டிஆர். வித்தவுட் ப்ரிப்பரேஷன் ஆன் தி ஸ்பாட் ப்ராக்டிஸ் தான் நம்ம எழுதிட்டுருக்கோம். அண்ட் நெக்ஸ்ட்டு உங்களுக்கு விரைவில் ஸ்டடி பிளான் வெளியிடப்படும். ஸோ அந்த ஸ்டடி பிளான் படி என்னன்னைக்கு என்னென்ன போர்ஷன்ஸ் வரும், ஸோ என்ன வைக்க போகிற டெஸ்ட்டு எல்லாமே அதில் வந்து ஃப்ரீ டெஸ்ட்டு உங்களுக்கு ஸ்டடி பிளான் கொடுத்துருக்கேன். ஸோ அதை நீங்கள் படிச்சுட்டு டெஸ்ட் எழுதுற மாதிரி இருக்கும். ஓகேவா? ஸோ அந்த பிளான் விரைவில் வெளியிடப்படும். ஆன்சர் பார்க்கலாமா? ஆன்சர் பார்க்கலாமா? ப்ளூரின், ஆப்ஷன் சி தான் சரியான பதில். ஆன்சர் வெரிஃபை பண்ணிக்கோங்க, கரெக்டாக இருந்தால் மார்க் கொடுக்கோங்க. ஆஸ் யூஷுவல் உங்களுக்கு ஸ்டடி பிளான் வெளியிட்டு உங்களுக்கு டெஸ்ட் வைக்கிறது ஆஸ் யூஷுவல் நடக்கும். அது போக ப்ளஸ் இது வந்து எக்ஸ்ட்ரா உங்களுக்கு டெய்லி 1-3 டெஸ்ட்டு கண்டினியூஸாக நடந்துகிட்டே தான் இருக்கும். ஸோ நீங்கள் எப்போ வேணாலும் இந்த பொது அறிவு, பொது தமிழ், பொது தேர்வை 3 வேளைகள்லையும் எழுதி பார்த்துருங்க. ஏன்னா இதுதான் உங்களுக்கு வந்து எக்ஸ்ட்ரா வேலிட் கொஸ்டின்ஸாக அதிகமாக கொடுக்குறது. 4வது கேள்வி பாருங்கள், பிஹெச் பிஹெச்ன்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த அளவுகோல் ஒரு கரைசலின் எந்த அயனியை சரிவு அளக்க உதவும் ஒரு அளவீடு ஆகும். சரியாக அளக்க உதவும் ஒரு அளவீடு ஆகும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏ ஆக்சிஜன், ஆப்ஷன் பி ஹைட்ரஜன், ஆப்ஷன் சி நைட்ரஜன், ஆப்ஷன் டி கார்பன். ஸோ அந்த 4 ஆப்ஷனில் எது சரியான பதில்னு பாருங்கள். ஆன்சர் பார்க்கலாமா ஃப்ரெண்ட்ஸ்? ஹைட்ரஜன், ஆப்ஷன் சி தான், ஆப்ஷன் பி தான் சரியான பதில். ஹைட்ரஜன். ஆன்சர் வெரிஃபை பண்ணிக்கோங்க, கரெக்டாக இருந்தால் மார்க் கொடுக்கோங்க. அடுத்து 5வது கேள்வி, வேதிவினையில் நீர்மத்தின் குறியீடு என்ன? ஆப்ஷன் ஏ எஸ், ஆப்ஷன் பி ஆர், ஆப்ஷன் சி ஜி, ஆப்ஷன் டி ஐ. ஸோ அந்த 4 ஆப்ஷனில் எது சரியான பதில்னு ஃபாஸ்ட்டாக அனுப்புங்க.
சரியான பதில் ஆன்சர் பார்க்கலாமா? ஆப்ஷன் டி தான் சரியான பதில். ஆன்சர் வெரிஃபை பண்ணிக்கோங்க, கரெக்டாக தான் மார்க் கொடுக்கோங்க. அடுத்து ஆறாவது கேள்வி, எந்த பொருட்களின் சரிவு அதிகரிக்கும் பொழுது வினை வேகம் அதிகரிக்கிறது? ஆப்ஷன் ஏ வினை வினை, ஆப்ஷன் பி வினைப்படு, ஆப்ஷன் சி வினை வேகம், ஆப்ஷன் டி வினைத்திறன். ஸோ நாலு ஆப்ஷனில் எது சரியான பதில் சொல்லுங்கள். ஓகே, ஆன்சர் பார்க்கலாமா ஃப்ரெண்ட்ஸ்? வினை வேகம், ஆப்ஷன் சி தான் சரியான பதில். ஆன்சர் வெரிஃபை பண்ணிக்கோங்க, கரெக்டாக இருந்தால் மார்க் போட்டுக்கோங்க. லாஸ்ட்டாக நம்ம எவ்வளோ ஸ்கோருன்னு தெரிஞ்சுக்கணும். ஓகே, அடுத்து பார்ப்போம் ஏழாவது கேள்வி பாருங்கள். விறுவிறுன்னு பார்த்துடலாம். வினைப்பட பொருட்களில் அழுத்தம் அதிகரிக்கும் பொழுது வினையின் வேகமும் அதிகரிப்பது எதில்? ஆப்ஷன் ஏ திரவம், ஆப்ஷன் பி திண்மம், ஆப்ஷன் சி வாயு, ஆப்ஷன் டி மேற்கண்ட அனைத்தும். ஸோ அந்த நாலு ஆப்ஷனில் எது சரியான பதில்னு ஆன்சர் அனுப்புங்க. வித்தவுட் ப்ரிப்பரேஷன் ஆன் த ஸ்பாட் ப்ராக்டிஸ் டெஸ்ட்டு தான் நம்ம எழுதிட்டுருக்கோம். ஸோ சரியான பதிலை வந்து நீங்கள் தான் வந்து ஒரு கெஸ் பண்ணி சொன்னால் கூட போதும். ஓகேவா? அண்ட் இதுக்கடுத்து உங்களுக்கு நியூ ஷெடியூல் நிறைய ரிலீஸ் ஆக போகுது. நீங்கள் கேட்ட ஸ்போக்கன் இங்கிலீஷ் மேக்ஸு ப்ளஸ் ஆஷிஷியல் குரூப் எக்ஸாம்ஸ்க்குரிய ஃப்ரீ டெஸ்ட் பேட்ச் எல்லாமே ரிலீஸ் ஆக போகுது. தொடர்ந்து நீங்கள் பார்த்துட்டே இருங்க. ஓகே, ஆன்சர் பார்க்கலாமா ஃப்ரெண்ட்ஸ்? வாயு, ஆப்ஷன் சி தான் சரியான பதில், வாயு. ஓகே, அடுத்து எட்டாவது கேள்வி, குறிப்பிட்ட கன அளவு கொண்ட கரைசலில் கரைந்துள்ள கரைப்பொருளின் அளவு என்ன? ஏஆர் பிஆர் சிஆர் டிஆர் ஃபர்ஸ்ட் ஆன்சர் பண்ணுங்க. ஓகே, ஆன்சர் பார்க்கலாமா ஃப்ரெண்ட்ஸ்? சரியான பதில் செறிவு, ஆப்ஷன் சி தான் சரியான பதில். ஆன்சர் வெரிஃபை பண்ணிக்கோங்க, கரெக்டாக இருந்தால் மார்க் போட்டுக்கோங்க. ஓகே, அதுக்கடுத்து ஒன்பதாவது கேள்வி, மஞ்சள் நிற சில்ஃபர் புரோமைட் சாம்பல் நிற சில்ஃபர் உலோகமாக மாறும் நிகழ்வு எது? ஏஆர் பிஆர் சிஆர் டிஆர் ஃபர்ஸ்ட் ஆன்சர் பண்ணுங்க. சரியான பதில் பார்த்துடலாமா? சரியான பதில் ஒளிச்சிதைவு, ஆப்ஷன் சி தான் சரியான பதில். ஆன்சர் வெரிஃபை பண்ணிக்கோங்க, கரெக்டாக இருந்தால் மார்க் போட்டுக்கோங்க. அடுத்த கேள்வி, பத்தாவது கேள்வி பாருங்க, வினைப்பட பொருள் மிகவும் விரைவாக ஆக்சிஜனுடன் சேர்ந்து எரிந்து ஒன்று அல்லது பல ஆக்சைடுகளை தருவது எது? ஆப்ஷன் ஏ வேதிவினை, ஆப்ஷன் பி வெப்பவினை, ஆப்ஷன் சி எரிதல் வினை, ஆப்ஷன் டி ஒளி வினை. ஸோ நாலு ஆப்ஷனில் எது சரியான பதில் அப்படின்னு கெஸ் பண்ணி ஆன்சர் சொல்லுங்கள். ஆன்சர் பார்க்கலாமா ஃப்ரெண்ட்ஸ்? எரிதல் வினை, ஆப்ஷன் சி தான் சரியான பதில். ஆன்சர் வெரிஃபை பண்ணிக்கோங்க, கரெக்டாக இருந்தால் மார்க் போட்டுக்கோங்க. எரிதல் வினை. அடுத்து பதினோராவது கேள்வி, குளிர்சாதன பெட்டிகளின் வெப்பநிலையானது அறை வெப்பநிலை விட எப்படி இருக்கும்? டேஷ் இருக்கும். ஏஆர் பிஆர் சிஆர் டிஆர் ஃபர்ஸ்ட் ஆன்சர் பண்ணுங்கள். அதாவது அதிகமாகவா குறைவாகவா சமமாகவா இல்லை எதிராக இருக்குமா அப்படின்னு கேட்குறாங்க. ஃபர்ஸ்ட் ஆன்சர் பண்ணுங்கள். ஆன்சர் பார்க்கலாமா ஃப்ரெண்ட்ஸ்? சரியான பதில் குறைவாக, ஆப்ஷன் பி தான் சரியான பதில். ஆன்சர் வெரிஃபை பண்ணிக்கோங்க, கரெக்டாக இருந்தால் மார்க் போட்டுக்கோங்க. குறைவாக. அடுத்து பனிரெண்டாவது கேள்வி,
அனைத்து நிலைகளிலும் கன அளவு மாறாமல் இருப்பது எந்த நிலை? ஆப்ஷன் ஏ வேதி சமநிலை, ஆப்ஷன் பி இயற்பியல் சமநிலை, ஆப்ஷன் சி மீளாவினை, ஆப்ஷன் டி மீள்வினை. ஸோ இந்த நாலு ஆப்ஷன்ல எது சரியான பதில் ஃபர்ஸ்ட் ஆன்சர் பண்ணுங்க. ஆன்சர் பார்க்கலாமா ஃப்ரெண்ட்ஸ்? சரியான பதில் இயற்பியல் சமநிலை. ஆப்ஷன் சி தான் சரியான பதில், சாரி ஆப்ஷன் பி தான் சரியான பதில். ஆன்சர் வெரிஃபை பண்ணிக்கோங்க, கரெக்டாக இருந்தால் மார்க் கொடுக்கோங்க. ஆப்ஷன் பி இயற்பியல் சமநிலை. ஓகே, அடுத்து 13வது கேள்வி. செயற்கை அல்லது கூடுகை வினையினை எவ்வாறு அழைக்கலாம்? ஆப்ஷன் ஏ தொகுப்பு வினை, ஆப்ஷன் பி வெப்ப வினை, ஆப்ஷன் சி இயல்பு வினை, ஆப்ஷன் டி ஆ மற்றும் ஆ. ஸோ நாலு ஆப்ஷனில் எது சரியான பதில் ஃபாஸ்ட் ஆன்சர் அனுப்புங்க. ஆன்சர் பார்க்கலாமா ஃப்ரெண்ட்ஸ்? ஆ மற்றும் ஆ, அதாவது டி தான் சரியான பதில். ஆன்சர் வெரிஃபை பண்ணிக்கோங்க, கரெக்டாக தான் மார்க் கொடுக்கோங்க. அடுத்து 14வது கேள்வி. விறுவிறுன்னு தான் பார்த்துட்ருக்கோம் தினசரி மூன்று தேர்வுகளை. ஸோ நீங்கள் எழுதி பயன்பெறுங்க. திட கந்தகம் ஆக்சிஜனுடன் வினை புரிந்து கந்தக டை ஆக்சைடு உருவாகிறது. இதனைன்னு வரும், இதனை எதற்கு எடுத்துக்காட்டு ஆகும், இல்லைனா இது எதற்கு எடுத்துக்காட்டு ஆகும் அப்படின்னு வரும். ஆப்ஷன் ஏ வெப்பவினை, ஆப்ஷன் பி சிதைவு வினை, ஆப்ஷன் சி கூடுகை வினை, ஆப்ஷன் டி வெப்ப ஒளி வினை. ஸோ அந்த நாலு ஆப்ஷனில் எது சரியான பதில்னு ஆன்சர் பாருங்கள். ஆன்சர் பார்க்கலாமா? கூடுகை வினை. ஆப்ஷன் சி தான் சரியான பதில். ஆன்சர் வெரிஃபை பண்ணிக்கோங்க, கரெக்டாக அந்த மார்க் கொடுக்கோங்க. அடுத்து 15வது கேள்வி. சோடியம் குளோரைடு சிதைவுற்று உலோகம் உலோக சோடியம் மற்றும் குளோரின் வாயு உருவாகும் நிகழ்வு எவ்வாறு அழைக்கப்படுகிறது? ஆன்சர் பார்க்கலாமா ஃப்ரெண்ட்ஸ்? சரியான பதில் மின்னார் பகுப்பு. ஆப்ஷன் டி தான் சரியான பதில். ஆன்சர் வெரிஃபை பண்ணிக்கோங்க, கரெக்டான மார்க் கொடுக்கோங்க. மின்னார் பகுப்பு. அடுத்து சோடியம் குளோரைடு முடிஞ்சிச்சுல. அடுத்து பாருங்க 16வது கேள்வி. இயற்பியல் மாற்றங்கள் என்பது எந்த ஒரு மாற்றமாகும்? மீள் மாற்றமா, மீளா மாற்றமா, நிரந்தர மாற்றமா, வேதி மாற்றமான்னு கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஆன்சர் பண்ணுங்க. சரியான பதில் பார்த்துடலாமா? ஆப்ஷன் ஏ மீள் மாற்றம் தான் சரியான பதில். ஆன்சர் வெரிஃபை பண்ணிக்கோங்க, கரெக்டாக இருந்தால் மார்க் கொடுக்கோங்க. அடுத்து 17வது கேள்வி பார்க்கலாம். கேள்விகள் ரொம்ப பெருசாக இருக்குன்னு பயப்பட வேண்டாம், நான் சொல்லிட்டேன் இறுதி வரை நான் உங்களோட தான் இருப்பேன். நீங்கள் எந்த பயப்பட வேணாம், உங்களுக்கு என்ன தோணுதோ அதை தாராளமாக நீங்கள் சொல்லுங்கள். 17வது கேள்வி. ஒரு வேதி சமன்பாட்டில் வினைப்பட பொருட்களின் அணுக்களின் எண்ணிக்கையும்
வினை பொருட்களில் உள்ள அணுக்களோட எண்ணிக்கை எப்படி இருக்கணும், குறைவாக இருக்கணுமா, சமமாக இருக்கணுமா, இல்லை அதிகமாக இருக்கணுமா, பாதியாக இருக்கணுமா? ஆன்சர் பார்க்கலாமா ஃப்ரெண்ட்ஸ்? சமமாக இருக்கணும், ஆப்ஷன் பி தான் சரியான பதில். ஆன்சர் வெரிஃபை பண்ணிக்கோங்க, கரெக்டாக இருந்தால் மார்க் கொடுக்கோங்க. அடுத்து 18வது கேள்வி பார்க்கலாம். விறுவிறுன்னு தான் பார்த்துட்ருக்கோம். தினமும் காலையில் 5 மணிக்கு பொது அறிவு தேர்வு. 18வது கேள்வி, 2 சேர்மங்கள் வினை புரியும் பொழுது அவற்றின் அயனிகள் பரிமாறிக்கொள்ளப்படுமானால் அவ்வினை எப்படி அழைக்கப்படுகிறது? ஆப்ஷன் ஏ இரட்டை இடப்பயிற்சி வினை, ஆப்ஷன் பி மெட்டாதிஸ் வினை, ஆப்ஷன்ஸ் சி மின்னார் சிதை வினை, ஆப்ஷன் டி வீழ்படிவாக்கல் வினை. ஸோ அந்த 4 ஆப்ஷனில் எது சரியான பதில்னு பாருங்கள். ஆன்சர் பார்க்கலாமா ஃப்ரெண்ட்ஸ்? சரியான பதில் இரட்டை இடப்பெயர்ச்சி வினை, ஆப்ஷன் ஏ தான் சரியான பதில். ஆன்சர் வெரிஃபை பண்ணிக்கோங்க, கரெக்டாக இருந்தால் மார்க் கொடுக்கோங்க. அடுத்து 19வது கேள்வி, ஒரு மேல் வேதி வினையின் வினைப்படு பொருள் மற்றும் வினை விளைபொருளின் செறிவில் எந்த மாற்றமும் நிகழாத நிலை எது? ஆப்ஷன் ஏ முன்னோக்கு வினை, ஆப்ஷன் பி பின்னோக்கு வினை, ஆப்ஷன் சி வேதி சமநிலை, ஆப்ஷன் டி சமநிலை. ஸோ இந்த 4 ஆப்ஷன்ல எது சரியான பதில்? ஆன்சர் பார்க்கலாமா ஃப்ரெண்ட்ஸ்? சரியான பதில் வேதி சமநிலை, ஆப்ஷன் சி தான் சரியான பதில். ஆன்சர் வெரிஃபை பண்ணிக்கோங்க, கரெக்டாக தான் மார்க் கொடுக்கோங்க. அடுத்து 20வது கேள்வி பார்க்கலாம். பிஹெச் என்ற குறியீடு ஆனது டென்மார்க் நாட்டை சேர்ந்த யாரால் முன்மொழியப்பட்டது? ஆப்ஷன் ஏ சாரன்சன், ஆப்ஷன் பி பாஸ்கல், ஆப்ஷன் சி பிளேட்டோ, ஆப்ஷன் சி டி தாம்சன். ஸோ 4 ஆப்ஷனில் எது சரியான பதில்? ஆன்சர் பார்க்கலாம், சாரன்சன் ஆப்ஷன் ஏ தான் சரியான பதில். ஆன்சர் வெரிஃபை பண்ணிக்கோங்க, கரெக்டாக இருந்தால் மார்க் போட்டுக்கோங்க. 21வது கேள்வி பார்க்கலாம். வெப்பத்தை உறிஞ்சும் வினைகளை எவ்வாறு அழைக்கலாம்? ஆன்சர் பார்க்கலாம், வெப்ப கொள்வினை, ஆப்ஷன் பி தான் சரியான பதில். ஆன்சர் வெரிஃபை பண்ணிக்கோங்க, கரெக்டாக தான் மார்க் போட்டுக்கோங்க. அடுத்து 22வது கேள்வி, பிஹெச் என்பது எந்த அயனி செறிவின் 10 அடிப்படையாக கொண்ட மடக்கையின் எதிர் மதிப்பு ஆகும்? ஃபர்ஸ்ட் ஆன்சர் பண்ணுங்கள். ஆன்சர் பார்க்கலாமா?
சரியான பதில் ஹைட்ரஜன். ஆப்ஷன் டி தான் சரியான பதில். ஆன்சர் வெரிஃபை பண்ணிக்கோங்க, கரெக்டாக இருந்தால் மார்க் போட்டுக்கோங்க. அடுத்து 23வது கேள்வி, வேதிவினையில் நீர்க்கரைசலில் குறியீடு என்ன? ஃபாஸ்ட் ஆன்சர் பண்ணுங்க. ஆன்சர் பார்க்கலாமா? ஏக்யூ, ஆப்ஷன் பி தான் சரியான பதில். ஆன்சர் வெரிஃபை பண்ணிக்கோங்க, கரெக்டாக இருந்தால் மார்க் போட்டுக்கோங்க. அடுத்து 24வது கேள்வி, வேதிவினையின் திண்மத்தின் குறியீடு என்ன? ஆன்சர் பார்க்கலாமா ஃப்ரெண்ட்ஸ்? ஆப்ஷன் பி தான் சரியான பதில். எஸ், சரியா, எஸ். அடுத்து 25வது கேள்வி பாருங்க, ஒரு நேர் அயனி மற்றொரு நேர் அயனியால் இடப்பெயர்ச்சி செய்யப்படும் வினை எது? ஃபர்ஸ்ட் ஆன்சர் பண்ணுங்க. ஏஆபிஎஸ்சிஆபிஎன்னு ஆன்சர் பார்க்கலாமா? மெட்டாதிசிஸ் வினை. ஆப்ஷன் சி தான் சரியான பதில். ஆன்சர் வெரிஃபை பண்ணிக்கோங்க, கரெக்டாக இருந்தால் மார்க் போட்டுக்கோங்க. ஓகே, அடுத்து 26வது கேள்வி, பிஹெச் என்ற குறியீட்டில் பி என்பது எந்த மொழி சொல்லிலிருந்து எடுக்கப்பட்டது? ஏஆர் பிஆர் சிஆர்டிஆன் மட்டும் சொன்னால் போதும். ஆன்சர் பார்க்கலாமா ஃப்ரெண்ட்ஸ்? ஜெர்மன். ஆப்ஷன் சி தான் சரியான பதில். ஆன்சர் வெரிஃபை பண்ணிக்கோங்க, கரெக்டாக இருந்தால் மார்க் கொடுக்கோங்க. அடுத்து 27வது கேள்வி, வினைப்பட பொருளின் தன்மையை பொறுத்து சேர்க்கை வினைகளை எத்தனை வகைகளாக பிரிக்கலாம்? ஏஆர் பிஆர் சிஆர்டிஆர் ஃபர்ஸ்ட் ஆன்சர் பண்ணுங்கள். ஆன்சர் பார்க்கலாமா ஃப்ரெண்ட்ஸ்? 3. ஆப்ஷன் சி தான் சரியான பதில், 3. ஆன்சர் வெரிஃபை பண்ணிக்கோங்க, கரெக்டாக தான் மார்க் போட்டுக்கோங்க. அடுத்து 28வது கேள்வி, இரண்டு அல்லது அதற்கு மேற்பட்ட வினைப்படு பொருட்கள் இணைந்து ஒரு சேர்மம் உருவாக்கும் வினை எவ்வாறு அழைக்கப்படுகிறது? ஆப்ஷன் ஏ சிதைவு வினை, ஆப்ஷன் பி கூடுகை வினை, ஆப்ஷன் சி ஒளிச்சிதைவு வினை, ஆப்ஷன் டி வெப்பச்சிதைவு வினை. ஸோ இந்த 4 ஆப்ஷனில் எது சரியான பதில்? ஃபர்ஸ்ட் ஆன்சர் பண்ணுங்கள். ஆன்சர் பார்க்கலாமா ஃப்ரெண்ட்ஸ்? டக்கு டக்குன்னு ஆன்சர் பார்த்துடலாம், ஏன்னா இது வித்தவுட் ப்ரிப்பரேஷனில் தான் ஓடுது இல்லையா, ஸோ அதனால தான். கூடுகை வினை, ஓகேயா? ஆப்ஷன் பி தான் சரியான பதில், ஓகேவா? அடுத்து 29வது கேள்வி, ஒரு வினையில் வினைப்படு பொருளை மீண்டும் பெற இயலாத வினை எவ்வாறு அழைக்கப்படுகிறது? என்ன சரி, உங்களுக்கு 3 தேர்வுகள் கொடுக்குறோம் இல்லையா, இது அப்படியே வந்து டெய்லியுமே கண்டினியூ ஆகும், பட் கொஸ்டின் வந்து ரெடியூஸ் பண்ணி கொடுங்க. அண்ட் ஆஸ் யூஷுவல் எங்களுக்கு ஃப்ரீ டெஸ்ட் பேட்ச் எக்ஸாம் வைஸாக பிரித்து கொடுங்கன்னு கேட்டிருந்தாங்க, அது ஆஸ் யூஷுவலாக ரெடி ஆகும் உங்களுக்கு. நான் அது சொல்லியிருந்தேன், இந்த மந்த் எண்டு வரைக்கும் உங்களுக்கு இந்த ஷெடியூல் தான் ஓடும், அடுத்த மந்த்துக்கு உங்களுக்கு நான் ஷெடியூல் தனியாக கொடுத்துருவேன் அண்ட் போர்ஷன்ஸ் கொடுத்துருவேன், அதிலிருந்து உங்களுக்கு கேள்விகள் கேட்கப்படும், ஓகேவா? ஸோ அப்படிங்கிற போது ப்ரிப்பேர் பண்ணிட்டு டெஸ்ட் எழுதுறதுக்கும் நீங்கள் ரெடி ஆகிடலாம். அது போக ஸ்போக்கன் இங்கிலீஷு, அப்புறம் மேக்ஸு, வேறு ஏதாவது எக்ஸ்ட்ரா வேணும்னா நீங்கள் கேளுங்கள், எக்கனாமிக்ஸ் வரும்.
ஓகே ஆன்சர் பார்க்கலாமா? மீலா வினை, ஆப்ஷன் சி தான் சரியான பதில். ஆன்சர் வெரிஃபை பண்ணிக்கோங்க, கரெக்டாக தான் மார்க் கொடுக்கோங்க. அடுத்து 30வது கேள்வி பார்க்கலாம். ஒரு வேதிவினையில் ஈடுபடும் பொருட்களின் நிலை மற்றும் இயற்பியல் நிலையை ஒரு அடைப்பு குறிக்குள் எதனை பயன்படுத்தி குறிப்பிடலாம்? ஆப்ஷன் ஏ எண்கள், ஆப்ஷன் பி எழுத்துக்கள், ஆப்ஷன் பி குறிப்புகள், ஆப்ஷன் சி குறிப்புகள், ஆப்ஷன் டி குறியீடுகள். ஸோ இந்த 4 ஆப்ஷனில் எது சரியான பதில் ஃபர்ஸ்ட் ஆன்சர் பண்ணுங்கள். ஓகே ஆன்சர் பார்க்கலாமா? குறியீடுகள், அதாவது ஆப்ஷன் டி தான் சரியான பதில். ஸோ இந்த தேர்வு எப்படி இருந்துச்சு, இந்த பொது அறிவு தேர்வு கேள்விகள்லாம் எப்படி இருந்துச்சு, இதில் எவ்வளோ மதிப்பெண்கள் எடுத்தீங்கன்னு கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள். ஸோ உங்களோட கான்ஃபிடன்ஸ் லெவலில் அதுதான் இம்ப்ரூவ் பண்ணும். அண்டு இந்த தினசரி 3 தேர்வுகள் எந்த மாதிரி உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது, படிக்கிறதுக்கு மைண்ட் செட் வந்து எப்படி இருக்குது, அதெல்லாம் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். உங்களுக்கு உடனுக்குடன் அடுத்தடுத்த ஷெடியூல் நாங்கள் ரிலீஸ் பண்ண போகிறோம். நீங்கள் தொடர்ந்து பார்த்துட்டே இருந்தால் தான் ஃப்ரீ டெஸ்ட் பேட்ச்சுக்குரிய ஷெடியூல் உங்களுக்கு கிடைக்கும். ஓகேவா? மேக்ஸுக்கு ஃப்ரீ ஆன்லைன் கிளாஸு, ஸ்போக்கன் இங்கிலீஷ்க்கு ஃப்ரீ ஆன்லைன் கிளாஸ் வித் ப்ராக்டிஸ் டெஸ்ட் நடக்கும். அண்ட் வந்து உங்களுக்கு ஆஸ் யூஷுவல் நம்ம குரூப் எக்ஸாம்ஸ்க்கும் காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்க்கும் அதிகமாக இம்பார்ட்டன்ஸ் கொடுப்போம். ஏன்னா அந்த சேனலே காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்க்காண்டி தான். ஸோ அதுக்காண்டி தான் நீங்கள் வந்து எல்லாமே கேட்குறீங்க, எல்லா சப்ஜெக்டும் இங்கிலீஷு மேக்ஸு. சார் நான் எல்லாத்துக்குமே உங்களுக்கு ஷெடியூல் கொடுத்துட்றேன். அந்தந்த டயத்துக்கு நீங்கள் வந்து என்ன பண்ணுங்கள், டெஸ்ட் அட்டன் பண்ணுங்கள். நம்ம டெஸ்ட்டு அட்டன் பண்ண தான் நம்ம என்ன பண்ண முடியும்னா நம்மளாம் நம்மளே ஆக்சஸ் பண்ண முடியும். ஓகே, இன்றைக்கி 4-8, ஒரு நாளைக்கு 3 டெஸ்ட் எழுதுகிறோம். ஸோ இது வரைக்கும் நம்ம எத்தனை டெஸ்ட் எழுதியிருக்கோம்னு உங்களுக்கே தெரியும். ஸோ அவங்க இந்த டெஸ்ட்டெல்லாம் எந்த அளவு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நான் கமெண்ட்ஸில் உங்களோட பதிவுகளை பதிவிடுங்க. ஆல் த பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம பொது தேர்வு மதியம் 1 மணிக்கு பார்க்கலாம். சாம்பியன்ஸ் அகாடமி டிபிள்சி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி டெலகிராமில் ஜாயின் பண்ணிக்கோங்க. அப்படியே பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருங்க. போட்டித் தேர்வில் வெற்றி பெற்று நடத்தக்கூடிய இந்த அகாடமி முழுக்க முழுக்க 24 மணி நேரமும் இலவச கல்வி சேவையை அனைத்து போட்டித் தேர்வுக்கும் வழங்கிட்டு இருக்கோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.